ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை. தமிழ்நாடுங்கிற பேரையே பட்ஜெட்ல பயன்படுத்தாம திருக்குறளை படிப்பாங்க, படிக்காம புறந்தள்ளனதுக்கு காரணம் என்னன்னா மத்திய அரசு மேல கோபம் வரணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. அந்த கோபத்தை பயன்படுத்தி திமுக ஆட்சிக்கு பாஜக திட்டம் அது. பாஜக திமுக ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங். திமுக கூட்டணியிலேயே அந்த கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து இருக்கிறத அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் விரும்பல. 2026 வரைக்கும் அவங்க இதே கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவங்க தொண்டர்களே அவங்க வாக்கு போட மாட்டாங்க. அவங்க ஆட்சி 2014 முடிகிற வரைக்கும் அதை வெளியிடவே இல்லை. ஏன்னா அதில் ரொம்ப குழப்பம் இருக்குனாங்க. மன்மோகன் சிங் சொன்னார், இட் வில் ஓப்பன் அப் ஏ பண்டோராஸ் பாக்ஸ்னார். அதை வெளியிட்டா ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படும், தகராறு வந்துடும், அதனால் அவங்க வெளியிடலைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி இப்போ ஏன் வெளியிடலை? எதிர்கட்சி தலைவரை வந்து ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் வந்து எதிர்க்கும் போது இப்படி தனிநபர் விமர்சனம் இல்ல, பிரதமர் வந்து வேடிக்கை பாக்குறது எப்படி சார் ஏத்துக்கிறது? தவறுங்க, அவை குறிப்பில நீக்கல. பிரதமர் மேல விமர்சனம் வைக்கிறாங்க, ரொம்ப இது மாதிரி கேட்கல. நீ என்ன ஜாதி ஏதாவது விமர்சனம் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்களே, பிரதமர் ஜாதி என்னன்னு கேட்டிருக்காங்களே. யாரு கேட்டிருக்கா? மாணிக் தாக்கூர் கேட்டிருக்காரு. இவங்க கோர்ட்டுக்கு போனா பீகார்ல போற மாதிரி நீ ஏன் போற? உனக்கு கூட்ட போறதே இல்லையே, நீ இதுக்கு மத்திய அரசு அனுமதி எதுவும் தேவையில்லையே. உன் கையில் அதிகாரம் இருக்கு, நீ செய்ய மாட்டேங்கிற, நீ தட்டி கழிக்கிற. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர், அரசியல் திறனாய்வாளர் திரு கலை அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்க சார்? இப்ப சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா திமுக மூத்த அமைச்சர்கள் ஏகப்பட்ட விமர்சனம் வந்துட்டே இருக்கு சார். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரைடு வராம இருக்க அளவுக்கு இப்ப செந்தில் பாலாஜி போன்றவர்கள் வந்து ரைடு வந்து உள்ள இருக்காருல்ல, அது மாதிரி மூத்த அமைச்சர்கள் வந்து ரைடு வராம இருக்க சவுக்கு சங்கர் மூலியமா அண்ணாமலைக்கு கப்பம் கட்டதா ஒரு விமர்சனம் வருது, உண்மையா சார்? எப்படி சார்? அவங்க அனுசரிச்சுட்டு போகலாம், அது வேற விஷயம். பல விஷயங்களை அனுசரிச்சுட்டு தான் போறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்போ நீங்கள் எனக்கு சந்தேகம் என்னென்னா, இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் சிறப்பு நிதி கொடுக்காமல் மொத்தம் தமிழ்நாடுங்கிற பேரையே பட்ஜெட்டில் பயன்படுத்தாமல் திருக்குறளை படிப்பாங்க, படிக்காமல் புறந்தள்ளனதுக்கு காரணம் என்னென்னா மத்திய அரசு மேலே கோபம் வரணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. அந்த கோபத்தை பயன்படுத்தி திமுக ஆட்சிக்கு வரணும் திட்டம் அது. பாஜக திமுக ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களுக்கு ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா? எந்த புள்ளியில் அவங்க இணையிறாங்கன்னா அதிமுக பின்னுக்கு தள்ளணும், காலி பண்ணணும். அதுதான் அவங்க ஒரே லட்சியம், பிஜேபி லட்சியம். பிஜேபிக்கு மட்டும் இல்லை, திமுகவுக்கும் தான். ரெண்டு பேரும் அந்த புள்ளியில் ஒன்றா இணையிறாங்க. அதுக்காக தான் இப்போ இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஓப்பனாக பண்ணி இந்த ஆனால் முதல் முதலாக எதிர்ப்பு தெரிவித்ததும் இதே திமுக ஆட்சி தானே சார், திமுக எம்பிக்கள் தான். அதுதான் நாடகம். நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாடகம், இவங்க எதிர்ப்பு கடுமையாக தெரிவிக்கணும், அப்போ தான் இவங்க ஜெயிப்பாங்க. இவங்க ஜெயிக்கிறதுக்கு இவங்க பக்கம் ஓட் வாக்காளர்களை தள்ளுறதுக்கு ஆன்டி பிஜேபி ஓட்டு அதிமுக போயிடக்கூடாது, அதுதான் அவங்க கணக்கு, ரெண்டு பேரும் கணக்கு. அதை இழந்தது அதிமுக தானே சார்? ஆன்டி பிஜேபி ஓட்டை வந்து இழந்தது அதிமுக தானே? இழந்ததுன்னா அது காரணம் என்ன? அதிமுக செயல்பாடு சரியில்லை, நிலைப்பாடு சரியில்லை, அதெல்லாம் இல்லைங்க. சரியான வேட்பாளர் நிறுத்தலை அப்படிங்கிறது தானே ஒரு இருக்கட்டும். அதுக்கு மேலே 20% வாங்கிட்டாங்களே அவங்க, அவங்க அடிப்படை வாக்கு வங்கியை வாங்கிட்டாங்க. இந்த தேர்தல் பெர்செப்ஷன் பேட்டரியில் அவங்க இல்லை, அவ்வளோதான். அவங்க சட்டமன்றம் வரும்போது எல்லா வாக்காளரும் திரும்ப இங்கே வந்துடும். எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க அதே மாதிரி வருவாங்க? இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு இவங்களும் அவங்களாங்கிறது தான் பிரச்சனையாக இருந்துச்சு. இவங்க அந்த இடத்துல இல்லை, ரெக்கனிங்கில் இல்லை, அதனால் அவங்க கவனம் அவங்க மேலே விழலை. அதனால் அவங்க பின் அவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டு பெரிய அளவு சீரியஸாக கண்டெஸ்ட் பண்ணலை. சட்டமன்ற தேர்தலில் அப்படி விட்டுற மாட்டாங்க, சீரியஸாக கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. திமுக கூட்டணி உடைஞ்சிக்கிட்டு இருக்குது, எந்த பக்கம் போனாலும் உடையும், அது உடையாட்டி கூட அந்த கட்சிகள் பலவீனமாயிடும். இந்த திமுக கூட்டணியிலேயே அந்த கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து இருக்கிறத அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் விரும்பலை, திமுக விரும்பலை போல. திமுக 234 தொகுதியிலையும் தனித்து நிற்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து திமுக தெரியுங்க. கூட்டணி இல்லைன்னா எப்பயுமே ஜெயிக்க முடியாது. அவங்க கூட்டணி கட்சிகளை எப்படி எப்படியும் தாஜா பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் தயாரார் பண்ணால் அவங்கள கூட்டு வச்சு ஏதாவது தாஜா பண்ணுறாங்க. 10 கோடி கொடுத்தாங்க ஒரு கட்சிக்கு, இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 15 கோடி கொடுத்தாங்க. தேர்தல் ஆணையத்தில் இவங்களே சப்மிட் பண்ணாங்கள்ல, கணக்கை கொடுத்தாங்கல்ல, அப்போ சொன்னாங்கல்ல, அது வரைக்கும் அவங்களும் சொல்லலை நாங்கள் வாங்கியிருக்கோம், புரியுதா அவங்களுக்கு? அதனால் அது தன்னை கட்டிட்டு போயிடுவாங்க, பணத்தை கொடுத்து கூட்டணி கட்சியில் வச்சுக்கிடுவாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள் பலவீனமாயிடுச்சு, அவங்க வாக்கு வங்கி சரிஞ்சு போச்சு. இன்னும் 2026 வரைக்கும் அவங்க இதே கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவங்க தொண்டர்களே அவங்க வாக்கு போட மாட்டாங்க, அது நிச்சயமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அந்த கூட்டணி கட்சியில் தானே அதிமுக எதிர்பார்க்குது சார்? எதிர்பார்க்கலையே, அது உடையும் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாரு, ஜெயக்குமாரோ தெளிவாக சொல்கிறாரு, உங்களுடைய கிளைமேட்டாக அருமையாக இருக்குது கூட்டணி கட்சியில். கிளைமேட் எதுக்கு அருமையாக இருக்குது? கூட்டணி கட்சிகள் உடையும், வந்தால் வரலாம், ஒன்று ரெண்டு பேர் இங்கேயே வரலாம்,
வந்தா சேர்த்துக்கிடுவாங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் போயிட்டு இருக்கிற சமயத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு மத்திய அரசு வற்புறுத்தும் போது ராகுல் காந்தி வற்புறுத்துறாரு. அதுக்கு வந்து அனுராக் தாக்கர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கர் வந்து நீங்க என்ன ஜாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சிருக்காரு, இது எப்படி சார்? அனுராக் தாக்கர் அப்படிதான் பேசுவாரு. அவர் நான் நல்லபடியாக பேசினா நம்ம ஆச்சரியப்படணும். அவர் இப்படி பேசுனா கரெக்டு, அவருடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பேசுறாரு, அவ்வளோதான். ஆனால் இதை கணக்கெடுப்பு எடுக்கணுமா இல்லையாங்கிறத பற்றி பேசணும். ஏற்கனவே 2011 சென்சஸ் எடுக்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க, சென்சஸ் ஒட்டி தான் எடுப்பாங்க. 2021 சென்சஸ் எடுக்கலை, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கணும், காரணம் கொரோனா. அதுக்கடுத்து 2022 எடுத்துருக்கலாம், 23 எடுத்துருக்கலாம், இந்த வருஷம் எடுத்துருக்கலாம். அதை பற்றி பாஜக பேச மாட்டேங்குது. அதுக்கான ஃபண்டும் ஒதுக்கலை இது வரைக்கும், சென்சஸும் ஒதுக்கலை, சென்சஸுக்கான ஃபண்டே ஒதுக்கலை. அதை நடத்தவும் இல்லை. ஃபண்டு ஒதுக்காம கூட நடத்தலாம், இடைக்காலத்தில் ஒதுக்கிக்கலாம். ஆனால் அந்த எண்ணம் அவங்களுக்கு இல்லை. சென்சஸ் எடுக்கும்போது தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்க முடியும். அவங்க என்ன சொன்னாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க யூபி ஆட்சியில், காங்கிரஸ் ஆட்சியில். அவங்க எடுத்து 2011 எடுத்துட்டு அவங்க ஆட்சி 2014 முடிகிற வரைக்கும் அதை வெளியிடவே இல்லை. ஏன்னா அதில் ரொம்ப குழப்பம் இருக்குன்னாங்க. மன்மோகன் சிங் சொன்னார், இட் வில் ஓப்பன் அப் ஏ பண்டோராஸ் பாக்ஸ்னார். அதை வெளியிட்டால் ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படும், தகராறு வந்துடும், அதனால் அங்கே வெளியிடலைன்னு சொல்லிட்டார். அப்போ காங்கிரஸ் கட்சி இப்போ ஏன் வெளியிடலை? ராகுல் காந்தி என்ன சொல்லணும், நீங்கள் எடுத்த கருத்து கணிப்பை, இது ஜாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் வெளியிடலைன்னு சொல்லணும் இல்லையா? இப்போ நடத்துன்னு சொல்கிறாரு, மாநில அரசுக்கு நடத்துகிறாங்க, என்ன பயன் அதனால்? இல்லை, அது நடத்தி கூட அதை உச்சநீதிமன்றம் போயிட்டு நிறுத்தி வைக்கிறது பிஜேபி தானே? பிஜேபி உச்சநீதிமன்றம் முடிவுங்க, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. 7 நபர்கள் கொண்ட அமர்வு எடுத்த முடிவு. அதில் வந்து இந்திரா சகானி வழக்கில் அவங்க வந்து 50% மேலே போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மெரிட்டுக்காக 50% ஒதுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. 50% மேலே போகக்கூடாதுங்கிறதுக்காக மராத்தாஸுக்கான இடஒதுக்கீடு நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆந்திராவில் பல்வேறு மாநிலங்களினுடைய பீகார் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த 65% அவங்க பேக்வர்டு கிளாஸஸ்க்கு ஒதுக்குறாங்க. அது 65%னா, அதுவே 65%னா ரொம்ப மேலே போயிடும். அப்போ மெரிட்டுக்கான இடமே இருக்காது, ஸ்பேஸே இருக்காது, அதனால் அலோவ் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குங்க. எல்லாத்துலையும் என்ன சொல்கிறீங்க, கரெக்டாக மத்திய அரசு அனுமதி வேணுங்கிறாங்களே, வேண்டியது இல்லையே. மத்திய அரசு அனுமதி இல்லாமல் தானே இங்கே நடத்துனாங்க, பீகார் நடத்துனாங்க, ஆந்திரா நடத்துனாங்க, நிறுத்தி வச்சிருக்காங்க, நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்குது. மத்திய அரசு தரையிடையே, மத்திய அரசு என்ன சொல்றது நாடாளுமன்றத்திலேயே, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, நீங்க நடத்துங்கன்னு சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் சொல்றாங்க, அந்த ப்ரொவிஷனையும் சொல்லி உங்களுக்கு உரிமை இருக்கு, நீங்க நடத்துங்கிறாங்க. இவங்க நடத்த வேண்டியது தானே தமிழ்நாட்டில். இவர் ராகுல் காந்தி அவங்க காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லாம் நடத்த வேண்டியதானே? யார் இவர் நடத்துனதை ஏன் வெளியிடலை? அதை சொல்ல சொல்லுங்க மாதிரி. இல்லை, இருந்தாலும் இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவரை வந்து ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் வந்து எதிர்க்கும் போது இப்படி தனிநபர் விமர்சனம், இல்லை பிரதமர் வந்து வேடிக்கை பார்க்கறது எப்படி சார் ஏத்துக்கிறது? தவறுங்க, அவை குறிப்பில் நீக்கல, பிரதமர் மேலேயும் விமர்சனம் இவங்க வைக்கிறாங்க, அசிங்கமான விமர்சனங்கள் வைக்கிறாங்க, அதையும் அவங்க ஏத்துக்கிறாங்கல்ல. அந்த காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சி ஏத்துக்கிறாங்கல்ல அசிங்கமான விமான பிரதமர் மேல ரொம்ப கேள்வி. இது மாதிரி கேட்கல, நீ என்ன ஜாதி ஏதாவது விமர்சனம் வச்சிருக்காங்களே? பிரதமர் ஜாதி என்னன்னு கேட்டிருக்காங்களே? யாரு கேட்டிருக்கா? மாணிக் தாக்கூர் கேட்டிருக்காரு, நான் விருதுநர் எம்பி கேட்டிருக்காரு, பிரதமர் ஜாதி என்னன்னு கேட்டிருக்காரு. அது அப்படி தரமற்ற விவாதங்கள் இங்க நடக்குதுங்க. இவங்க செய்யற தப்ப இவங்க சுற்றி அவங்க சுற்றி காட்டுவாங்க, அவங்க செய்யற தப்ப இவங்க சுற்றி காட்டுவாங்க, அப்படிதானே போயிட்டு இருக்குது. அது நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல, ஐ டோன்ட் சப்போர்ட் எதர் ஆஃப் தீஸ் டூ. இப்போ வந்து அருந்ததி இருக்கு, அதுக்கப்புறம் பட்டியலின மக்களுக்கு வந்து உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து மாநில அரசுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கு, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? மாநில அரசுக்கு தான் உரிமை இருக்குது, நீங்கள் அதாங்க சொல்கிறேன், மாநில அரசுக்கு உரிமை இருக்குது, பட்டியலின மக்களுக்கு நீங்கள் இந்த உள்ஒதுக்கீடு தருவது சரியானதுன்னு சொல்லியிருக்காங்க. சில மாநிலங்கள் அதை தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள் கொடுத்துருக்குறாங்க, அதை சரின்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். அது மற்ற மாநிலங்கள் இனி கொடுக்காத மாநிலங்கள்லாம் இருக்குது, அவங்களும் கொடுக்கலாம். இப்போ இல்லை, இருந்தாலும் இப்போ தமிழகத்தில் வந்து பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்க வன்னியர் சமுதாயம் கேட்பாங்கல்ல, எங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லல, அவங்க உள்ஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கான தரவுகளை கொடுக்கணுங்கிறாங்க. இப்போ இந்த எஸ்சி பிரிவில் அருந்ததி கொடுக்கணுங்கிற விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா
அவங்க அந்த கம்யூனிட்டிலே கீழே இருக்கிறாங்க. அவங்க என்னவா இருக்காங்க? அதோட கம்மியாக தான் இருக்காங்க. கூட்டுறவங்களா கிளீனஸ் கிளீனிங் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. ரொம்ப இழிவான தொழில் சொல்லப்படக்கூடிய தொழில்களை அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்கலாங்கிறது, அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்கிறதுக்கு தரவுகள் அடிப்படையில் ஒத்துக்கிறாங்க. ஆனால் வன்னி இப்போ வன்னியர் இட ஒதுக்கீடு 10.5 என்ன சொல்கிறாங்க, தரவுகளை கொடுத்தா ஒத்துக்கிறேங்கிறாங்க. அதிமுக ஆட்சி என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடஒதுக்கீடு கொடுக்கும்போதே வன்னியருக்கு மட்டும் கொடுக்கல, 7.5% டி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் கொடுத்தாங்க. பிறகு 2.5% பிற பிரிவினருக்கு, பிற ஜாதியினருக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இருக்கக்கூடிய பிற ஜாதியினருக்கு இப்படி தான் கொடுத்தாங்க. வன்னியர் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க, மற்றெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் எல்லாமே தற்காலிகமாக கொடுக்கப்படுகிறது. குலசேகரன் கமிட்டி ஒன்று அமைச்சு ஆய்வு கமிட்டி அமைச்சிருந்தாங்க. அந்த கமிட்டியினுடைய இறுதி அறிக்கை வந்த பிறகு தான் இது சட்டமாகும் சொல்லிட்டாங்க. சட்டமாக்கிட்டோம், எப்போ அமுலுக்கு வரும்? குலசேகரன் கமிட்டியினுடைய அறிக்கை வந்த பிறகு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. அதோடு வந்திருந்தா உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கும். இப்போ 31% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டிருக்கு. எம்ஜிஆர் ஆட்சியில் 50% ஆக்குனாங்க. ஆனால் அவர் ஆக்கும்போது என்ன பண்ணார், அம்பாசம்பர் கமிட்டியை அமைச்சு அந்த கமிட்டியினுடைய அறிக்கையை வாங்கி தான் அவர் ஏற்றினார். அப்போ அப்ஜெக்ஷன் வரல. அதே மாதிரி இவங்களும் குலசேகரன் கமிட்டி அமைச்சிருந்தாங்க, அந்த கமிட்டிக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல திமுக அரசு. அந்த கமிட்டியை முடக்கிட்டாங்க. முடக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட தரவுகள் இருக்குது நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்னும் கொடுக்கலாது. அதனால அது நிற்கிது. அந்த இடஒதுக்கீடு கொடுக்குற உரிமை மாநில அரசுக்கு இல்லைன்னு சொல்லலை உச்சநீதிமன்றம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் ஜாதி வாரி கணக்கு எடுப்பீங்க, என்னங்க பிரச்சனை? நீங்கள் எடுக்க வேண்டியதானே, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மத்திய அரசாங்கத்தை கொடுக்குறீங்க, மாநில உரிமைக்காக போராடிட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தையே மத்திய அரசாங்கத்தை கொடுக்குறீங்க. நீங்கள் எடுக்க வேண்டியதானே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பீகார் மாதிரி என்ன பிரயோஜனங்கிறீங்க? மத்திய அரசாங்கம் எடுத்தாலும் நீங்கள் 50% கூட்டி அவங்க தர முடியல, அவங்களும் தர முடியல. உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க. ஏற்கனவே 69.5% தமிழ்நாட்டில் தரப்படுகிறது. அது ஷெட்யூலில் இருக்குது. ஜெயலலிதாம்மா காலத்தில் ஷெட்யூலில் போட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் அதுக்கு எதிராக இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷெட்யூலில் இருக்கிறதுனால அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பேக்கிங் இருக்குது. தமிழ்நாட்டு ரிசர்வேஷனை பொறுத்தவரையில் 50% மேலே போயிருந்தாலும் அதில் நாங்கள் தலையிட முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. கேஸ் இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. அது வேற. நீங்கள் இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து பீகார் மாதிரி பேக்வர்ட் கிளாஸஸ்னுடைய இது பெர்சன்டேஜை நீங்கள் கூட்ட போகிறதில்ல. இதுக்கு மேலே கூட்டவே முடியாது மத்திய அரசு. இப்போ தமிழ்நாடு அரசே கூட்ட முடியாதுங்க. கூட்ட வேண்டிய தேவையில்லையே. ஏற்கனவே மேக்சிமம் கொடுக்குறீங்க. அனுமதிக்காத அளவுக்கு லிமிட்டை தாண்டி கொடுத்துட்டுருக்குறீங்க. இங்கே என்ன வரணும், ஏன் நடத்தணும்னு சொல்கிறாங்கன்னா, பாமக போன்ற ஜாதிகள் ஏன் கேட்குறாங்க, வன்னியர் போன்ற ஜாதி ஏன் கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுக்குள்ளே பிரிக்கிறதுக்கு உள் ஒதுக்கீடு தர்றதுக்கு நீ கணக்கு எடுத்துட்டேன்னா எந்த ஜாதிக்கு எவ்வளோ பெர்சன்ட் இருக்காங்க அதை கொடுத்து நான் எடுத்துக்கிறோம். அதுதான் கேட்குறாங்க. அது கொடுக்க செய்கிறதுக்கு இவங்களுக்கு என்னங்க கஷ்டம்? இவங்க கோர்ட்டுக்கு போனால் பீகாரில் போகிற மாதிரி நீ ஏன் போகிற? உனக்கு கூட்ட போகிறதே இல்லையே. நீயே இதுக்கு மத்திய அரசு அனுமதி எதுவும் தேவையில்லையே. உன் கையில் அதிகாரம் இருக்குது, நீ செய்ய மாட்டேங்கிற. மத்திய அரசு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நீ தட்டி கழிக்கிற. புரியுதா உங்களுக்கு? நீ எடுத்துட்டு நீ நம்ப பெர்சன்டேஜை கூட்ட வேண்டிய அவசியமே இங்கே இல்லைங்க. இனிமேல் கூட்டவே முடியாது. அதனால் நீங்கள் உள் ஒதுக்கீடு யார் யாருக்கு என்னங்கிறது முடிவு பண்ணுறதுக்கு அதுக்கு நீ சென்சஸ் எடுத்தாகணும். ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். சென்சஸில் கணக்கெடுப்பு சர்வே எடுக்கணும். வயநாடு துயர சம்பவம் இன்னைக்கு வந்து இந்தியா முழுந்து பெரிய பேசும் பொருளாக போயிட்டுருக்கு. உலக நாடுகளில் திரும்பி பார்க்குது. உள்ள கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட உயிர்கள் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு தரப்பு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து கிட்டத்தட்ட 5 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அங்கிட்ட அதிமுக தரப்பு 1 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இங்கிட்ட விசிகா போன்ற கட்சிகளை வந்து 15 லட்சம் இப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் திமுக கட்சி சார்பாக எந்த ஒரு நிதியும் ஒதுக்கலையே சார். எப்படி சார், கட்சியில் பணம் இல்லையா? அப்படி அவங்க அரசு சார்பாக கொடுத்துருக்காங்க. கட்சியில் மக்களோட பணம், கட்சியிலே பணம் இருக்காது. அது மக்களோட பணம், அரசு சார்பு கொடுத்தது 5 கோடி. அது போதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க கட்சியிலேருந்து கொடுக்கணும்னு நினைக்கல. கொடுக்கணும், கொடுக்கல. குட அந்த வந்துங்க வயநாடு விஷயத்தில் மேலே இருக்க மலை மேலே இருக்க டேமு சரிவில் அந்த கிராமங்கள் கூட இருக்குது, மக்கள் இருக்கு. அங்கே தண்ணியை திறந்து விட்டால் அளவுக்கு மேலே திறந்து விடும்போது அந்த ஆற்றுல வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லா கிராமங்களையும் அடிச்சுட்டு போயிடும். அதனுடைய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், கரண்ட்னுடைய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஏன்னா மலையிலேருந்து இறங்குது, சமதளத்தில் போனால் ஓரளவுக்கு போகும். அதெல்லாம் வந்து அந்த டேமை பெருசாக்கணும். அந்த இந்த காலத்தில் க்ளவுட் பஸ்டிங்னால மழை வருதுங்க,
மழை வந்து இப்போ நார்மலாக பெய்கிற மாதிரி பெய்யறது இல்லை. ஒரு மாதம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள் ரெண்டு நாளில் பெய்யுது. 2015 இந்த சென்னை வெள்ளம் அதான காரணம், 3 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு. என்ன செய்ய முடியும்? அது அப்போ அது அரசாக குறை சொன்னாங்க. யாரும் ஒன்றும் இப்போ கேரள அரசாங்கத்தை குறை சொல்ல முடியுமா? நீங்கள் இந்த க்ளவுட் பேஸ்டிங்னால் வரக்கூடியதை தடுக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி டேமினுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் இப்போ இது பண்ணணும். இப்போ யாங்ஸி ரிவர்னு சொல்லி சைனாவில் அது சீனாவின் துயரம்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளம் வரும்போது அடிச்சுட்டு போகும் கிராமங்களை, பல கோடி பேர் பல லட்சம் பேர் சாவாங்க. நிலங்களை எல்லாம் பாழாக்கிடும், விளைச்சல் நிலம் விளைஞ்சு எல்லா நிலங்களையும் பாழாக்கிட்டு போயிடும், பயிர்களையும் அழிச்சிட்டு போயிடும். அவ்வளோ ஃபோர்ஸிபிள் ரிவர் அது. அதை வந்து எப்படி டேம் பண்ணுறாங்க? அவங்க 650 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு டேமை கட்டுறாங்க. சீன பெருஞ்சுவரோட பெரிய பெரியங்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. சீன பெருஞ்சுவரோட இது டேம் சுற்றளவு பெருசுங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க செய்கிறாங்க, பெரிய அளவுக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த டேமில் நாங்கள் தேக்கி வச்சுருவோம், கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ், பல பகுதிகளாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம பண்ண முடியுமா? இல்லை, அந்தளவுக்கு அதாவது இடங்கள்லாம் அந்தளவுக்கு இது சமதளமாக இல்லையே சார். இருக்குங்க, இடம் இருக்குது, அங்கேயும் சமதளம்னு கிடையாது. ஹில்லிய ராக் செயற்கை ஏரியாவில் தான் பண்ணுறான் அவன், சில மலைகளெல்லாம் உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றான், மக்களை எவாக்குவேட் பண்ணுறான். 2 கோடி பேரை எவாக்குவேட் பண்ணியிருக்கான் இது வரைக்கும், இன்னும் பண்ண வேண்டி இருக்குங்கிறான். அவங்கள வேறு இடங்களில் குடியமர்த்துறான், அவ்வளோதையும் இப்போ பண்ணுறான்ல அவன். அது அது மாதிரி நீங்கள் பண்ண முடியுமா? அவங்களால அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளால் பண்ண, ஒரு ஆங்ஸி ரிவர் சடனாக சீனாவின் துயரத்தை சீனாவோட லாபமாக மாற்றிட்டாங்க, பெரிய விஷயம். அது நம்ம செய்ய முடியாது. 650 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் ஒரு டேமை கட்டியிருக்கீங்க. 650 கிலோமீட்டர் 60 ஸ்கொயர் கிலோமீட்டர் சாரி, ஸ்கொயர் கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர். எவ்வளோ கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு மாவட்ட அளவுக்கு டேம். அதெல்லாம் அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இப்போ எல்லாருக்கும் வந்துருச்சு. நம்மளும் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த க்ளவுட் பஸ்டிங்கில் ஒரு டேமுங்கிறது எவ்வளோ தண்ணி வரும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அது அதெல்லாம் செஞ்சாகணும். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எமது அரங்கத்துக்கு வந்த மிக்க நன்றி சார். நன்றிங்க. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை.